தோழி
अलग ना अलग आपड़ी वो अलग उन्ना मरी अलग आ रखा यमा उन्ना मरी एड़ पुत्र आ रखा ये ने उड़ नल्ला वाटम चट्टम ये दी यंगे कर करनु माता तो अंगे कच्चन रखो अल्ला परिसा हम बटो अलग भाग ले निंगले बच्चा कन वांगा मु कुरु कुरु नु बाबी के ये दिले अदला दा சிந்தனை கலி இது மாதிரி போட்டு போனா எப்படி இருக்கும்
போட்டதுக்கு அப்புறம் தான் தான் தெரியுது இதோட பிரச்சனை என்னன்னு. ஒரு இடத்துல உட்கார முடியல, நிச்ச முடியல, உட்காந்தா இதுக்கு மேல உட்கார மாட்டேங்குதுடா, இங்க போய் டிக்கி இடிச்சுக்குதுடா. இந்த கல்யாணத்துலலாம் பார்த்து குண்டான பொம்பளையெல்லாம் உட்கார சொல்லுவாங்க பார்த்தீங்களா இல்லையா? ஒரு முக்கியமான விசேஷத்தெல்லாம் பாரு, இந்த குண்டா இருக்க பொம்பளைலாம் பரவாயில்ல இருக்கணுங்க. ஓ அப்ப என்ன காரணங்கிற, அதுக்கு வேற ஒன்றும் காரணம் கிடையாது. சேர்ல உட்கார முடியாது, எதுங்க சேர்ல போய் உட்காந்து கப்புல மாத்திக்கு. அப்புறம் ஒரு ஆள் பிடிச்சிட்டு இழுக்கணும். தம்பி இதோட பிரச்சனை உனக்கு தெரியாது, இந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு தான் தெரியும். சும்மாரா குத்துச்சண்டை வீரரை கல்யாணம் பண்ணி குப்பரைக்க படுத்து போட்டேன், அவன் கனவுல மணல் மூட்டையை போட்டு குத்துன நினப்புல என் குண்டிய பார்த்தா மணல் மூட்டை மாதிரியே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. வச்சுக்கிட்டு குத்திருக்காண்டா கும்மீர் கும்மீர் கும்மீர்னு. தாயில பின்னாடி குத்துனா முன்னாடி குத்துருந்தாலும் அவளுக்கு ஒரு 20,000 ரூபா காசு கிடைச்சிருக்கு. போனா போயிட்டு போது கூட ஆண்டவன் கொடுத்த சொத்து ஆளுக்கு நாலு குத்துண்டு குண்டிய இவங்க வச்சுட்டாங்க. போனா போயிட்டு போது கூட காசா பணமா. என் வாழ்க்கையில் நடந்த சோதனைகளை சொந்த கதைகளை கேளு. ஏ பேயணுமே, எங்கிட்டாவது போய் பேயணுமே. என்ன சொல்ல வந்து எனக்கே தெரியலடா, டயலாக்கா விட்டுக்கிட்டு இருக்கேன்டா. அடியே அடே என்ன எங்கோ வேற போட்டுருக்க. நல்லா இருக்கியா? உங்க பெரியம்மா நினைப்பு வருங்க. அதோட பெரிய கொடுமே, புதுக்கோட்டையில பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுல்ல, அதுல கக்கூசு ரூம் வச்சிருந்தாங்க பாரு. ஒரு ஒரு ஆளுக்கு ஒண்ணுக்கு போக 5 ரூபா காசு வாங்குறாங்க. கக்கூசு போனா 5 ரூபா, ரெண்டுக்கு போனா 10 ரூபா. அடி ஆண்டி கேக்குற, ஒரு கக்கூசுல கூட சாப்பாவே இல்லடி. ஐயோ கைத்த கட்டி நம்மள சொல்லி நல்லா உட்கார். என்ன கீழே உட்கார முடியல, லூசு முடிய முடியலைங்கிறே. அப்புறம் எதை வச்சு உட்காடுறது, எப்படி உட்காடுறது? கைத்த விட்டோம்னா கதவு அப்படின்னு எழுதி சத்தம் அப்படியே இருக்கு. அது அது கிரிச்சு போடாம விட்டுருப்பாங்க இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது கதவு. வேதனைனா பெரிய வேதனை. அம்மா கூப்பிட்டு கூப்பிடுமா? அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டை கூப்பிடு, அந்த விஷயத்தை அப்புறம் பேசிக்கணும். அம்மா சிறிய இடைவேளை, தற்பொழுது மிருதங்க வித்வான் அவர்களுக்கு மைக் மாத்திக்கிட்டு இருப்பதால் ஒரு உன்னை கேட்டாங்களா சொல்லணும்ல? அதான் பார்த்தாலும் தெரியுமே. தம்பி மைக்க மாத்திட்டு செக்அப் பண்ணிட்டு போ, ஒரு பாட்டு பாடிட்டு போ. பாடுறா உன்ன ரசிகர் கூட்டம் நிறையா இருக்கும் போல இருக்கு. எவ்வாறு கொரோனா நேரத்தில் மை செட்டு போட்டு நீ பாட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்க.
மாட்டேன்னு தவள மாதிரி செத்து போன தவள மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சிட்டு போடி விழுந்துட போது பூட்ட மாட்டிருக்கா அவளை பாதுகாப்பா இருக்கா போல அப்படி இல்ல அங்க வீட்டுக்காரர் சொன்னாரு என்னானு கண்டாண்ட நாயெல்லாம் அழகாச்சு என்னாடி இல்ல கண்டாண்ட ஆளுகளாம் ஒரு மாதிரி பெட்டிக்காருக்கு சிரிச்சு மூத்திர வந்துருச்சு போயிட்டாரு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு என்னானு ஒரு சில கண்டகண்ட நாயெல்லாம் ஒரு மாதிரி அலைவாங்க நீ எதுக்கு பூட்டு போறியோ இதுக்கு பூட்டு போட்டு எதுக்குடி அதுக்கு நீ பூடியா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பூட்டு போட்டுருக்க சாவி எங்கே அடி ஏண்டி ஆக்குற அசந்து தூக்கிட்டு எவனோ கள்ள சாவி ஆயில விட்டு திறந்துட்டாங்க ஐயோ பூட்டு ஒரு பூட்டு பூட்டு பூட்டல என் புரிஞ்ச சாவி சரியில்லை எப்படி இந்த பிள்ளைய சொன்னமா அம்மா என்னடி இல்லம்மா சவுளி கடையில முதல்ல துணி வாங்க போயிருந்தேன் ஏய் என்ன வாங்க போற துணி வாங்க போயிருந்தேன் முதல்ல பொம்மை பிடிச்ச வணக்க சொல்லுச்சு அப்புறம் கரண்ட் கொஞ்சம் கூட விட்டுட்டாங்க இவ்வளவு சரி பொம்மை வணக்க சொல்லுங்க எப்படி அடியில ஜெனரேட்டர் சாவி இருக்கு புடிச்சு சுத்தி விடு ஒரு சந்தேகம் அவங்க சென்ட்ரேட் சாவி மாறி நீ பேசாம இருப்பா அந்த பிள்ளை கேக்குது சென்ட்ரேட் சாவி எப்படி இருக்கு அவர் பெரிய வேறா இருந்து சொன்னாரு எல்லாருக்கும் வந்து இது செய்யணும் காலையில வந்து கழுகு மரத்துல ஏறணும்
ஏண்டி உயிருக்கு மோசம் வந்துடா போய் என்னடி என்னடி பண்ற இங்க வாரு மாமா கிப்பிங் விளாட வர மாட்டேங்குது யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க பின்னாடி இங்க வாரு ஆண்டி இத்த தண்டியா இருந்தா அப்புறம் மாட்டாம என்னடி பண்ற எப்படியா கிப்பி விளாடுவாங்க அப்ப ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டு ஆட்டுன்னு போல இருக்காங்க அருமையினார் பெரியோட்டை சேர்ந்த தர்மானன் அவர்கள் இங்கே வள்ளியாக நடிக்கும் அருமை அக்கா நந்தினி அவர்களுக்கு நந்தினி அவர்களுக்கு ரூபாய் 20 லிட்டர் அன்பளிப்பு வழங்கி 20 லிட்டரா 20 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி ஊரடங்கி சாமத்தில் நான் ஒருத்தி மட்டும் இந்த பாடலை பாடும்படி ஊர்வாடி ஓரத்தை ஒரு நாளைக்கு அவது ஒண்ணு அந்த பாட்டை பாடும்படி அந்த பாட்டு நான் தெரியாதுன்னு வேற பாட்டு பாட சொல்றேன் நந்தினி அவர்களுக்கு ரூபாய் 20 விடு எல்லாம் சந்தோஷமா இருக்கிறார்கள் அவன் காடும் பத்து மாதம் என்ன பொய்க்கால குதிரை மாதிரி இல்லடி முன்னாடி வீங்கி பின்னாடி வீங்கி எப்படி இருக்கலாம்
அண்டே என்ன பெட்டிட்டி எல்லாம் உடைய தெரிஞ்ச அம்மா இப்படி போட சுத்தம் போடாது நீ யாருமே அந்த பரதநாட்டிய ஆடி பறவை எடுத்துவீங்கல்ல அது மாதிரி ஆடி பறவை எடுத்துக்க இது என்ன இடம் நம்ம இடம் தான் ஏய் வேல்வி மலை சாரல் அடடே இருங்க வள்ளியக்கா ஆடுற காண்டி பாட்டு பாட போறாங்க அம்மா காலதாமதம் ஆயிட்டிருக்கு ஏனா அங்க கட்டேடி கோவிந்தன் ரெடியா இருக்கறாரு சென்று வாருங்க வினயம் பிடிக்கோ